தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் சமையல் குறிப்பில் பச்சரிசி இட்லி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இட்லி அப்படின்னும் போது புழுங்கலரிசி இல்லை இட்லி அரிசி கலந்து நாம் இட்லியாக செய்வோம். தேவைப்படுறவங்க கூட கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துப்பாங்க. ஆனால் இது நாம் முழுக்க முழுக்க பச்சரிசி மட்டுமே பயன்படுத்தி செய்ய போகிறோம். சாஃப்டாக வருமா அப்படின்ற சந்தேகம் வரும், கண்டிப்பாக சாஃப்டாக வரும். நான் சொல்கிற இதே அளவுகளில் நீங்கள் இந்த அரிசி உளுந்து இதெல்லாம் ஊற வைக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து விரத காலத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது 4 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து. இந்த உளுந்தில் நான் ஒரு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன். இந்த புழு இதெல்லாம் வராது, வண்டுகள் இதெல்லாம் வராது. புளுத்தம்பருப்பு பவுடர் மாதிரி ஆகிடும் இல்லையா சமயத்தில், அப்படிலாம் ஆகாது. அதனால் காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டிருக்கேன். இப்போது நான் அளக்கிற டம்ளரில் 4 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு நல்லா கோபுரம் மாதிரி அளந்து நாம் ஊற வச்சுக்கணும். இதில் என்னென்னா, நாம் பச்சரிசியோடு சேர்த்தே நாம் உளுத்தம்பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு தனித்தனியாக ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம். இப்போது பச்சரிசி 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வைக்கும் போதே கழுவிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிட்ட பிறகு நீங்கள் உளுத்தம்பருப்பெல்லாம் கழுவுனீங்கன்னா அது அந்த மெத்து மெத்தன்ற அந்த இது வராது, உபரி ஆகாது உளுத்தம்பருப்பு. இப்போது உளுத்தம்பருப்பு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இந்த பாக்ஸ் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி அதாவது 4 கப் பச்சரிசி, 1 கப் உளுத்தம்பருப்பு, அதில் 1/2 கப் ஜவ்வரிசி. இது வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நைலான் ஜவ்வரிசி அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அது கிடையாது, இது மாவு ஜவ்வரிசி. இப்போது இதே டம்ளரில் தான் நான் பச்சரிசி அளந்தேன், உளுத்தம்பருப்பு அளந்தேன். இதே டம்ளரில் இப்போது ஜவ்வரிசியும் நான் அளந்து எடுக்கிறேன். 1/2 டம்ளர் வந்து எடுத்துக்கணும். 4 பச்சரிசி, 1 உளுத்தம்பருப்பு, 1/2 அளவுக்கு ஜவ்வரிசி. இப்போ நாம் ஜவ்வரிசி அளந்துப்போம். இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு வேலையும் சுலபமாகிடும். ஏன்னா தனித்தனியாக ஆட்டி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உளுத்தம்பருப்பு தனியாக பச்சரிசி தனியாக இது மாதிரி ஆட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் அரிசியிலேயே உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம். இப்போது 1/2 டம்ளர் ஜவ்வரிசியும் எடுத்து அதையும் நாம் இந்த அரிசியோடவே சேர்த்து நாம் ஊற வைக்க போகிறோம். இது மொத்தமாக எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஊறினா இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறிடும். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு, 4 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் ஜவ்வரிசி. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து திக்காக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா களைஞ்சிட்டு தண்ணி எடுத்துருங்க. நான் இந்த பச்சரிசி வந்து ரேஷன் பச்சரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த அரிசி பயன்படுத்தும்போது மாவு நல்லா வரும், உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும். அதுக்கு நல்லா இது களைஞ்சி கழுவிடணும். இப்போது இந்த ரேஷன் பச்சரிசி கடையில் வாங்கின உளுத்தம்பருப்பு தாங்க. இதுக்கு வெந்தயம் போடலையே அப்படின்ற யோசனை வரும், வெந்தயம் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம உளுத்தம்பருப்பும் ஜவ்வரிசியும் போட்டிருக்கோம் கொஞ்சம் கூடுதலாகவே, அதனால் இந்த பச்சரிசி இட்லி அப்படின்றது நல்லா மென்மையாக வரும், சாஃப்டாக இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் ஒரு 3-4 தடவை நல்லா களைஞ்சி கழுவிட்டு இப்போது ஃபைனலாக நான் ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது இந்த விரத காலத்துக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காலையில் சாப்பிட மாட்டோம் அப்படின்றவங்களாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் இதை வந்து கொஞ்சம் தைரியமாக சாப்பிட்டுக்கலாம் பச்சரிசி அப்படின்னும் பொழுது. இப்போ இதை நல்லா அலம்பி எடுத்துக்கலாம், வாஷ் பண்ணிடலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஏன்னா அரிசியும் உளுத்தம்பருப்பும் ஊறுறதுக்கு 2 மணி நேரம் போதும். நாம் ஜவ்வரிசி சேர்க்கணும் இல்லையா, இந்த ஜவ்வரிசி அப்படின்னும் போது அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஊறுறதுக்கு, அதனால் இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இப்போ நாம் அரைக்க போகிறோம். அரைக்கிறது அப்படின்னும்போது ரொம்ப ஈஸி. இதை வந்து ஒரு சில ஆட்டுக்கல் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டுக்கல் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கிரைண்டர் தான் இப்போ பெரும்பாலும் பயன்படுத்தணும் இல்லையா. இப்போ நாம் கிரைண்டரில் இந்த ஊற வச்ச அரிசி உளுத்தம்பருப்பு ஜவ்வரிசி எல்லாத்தையும் போட்டிருக்கோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து பார்த்து தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கணும். இது நான் வந்து அடிக்கடி அரைக்கிறதுனால எனக்கு இந்த அளவு தெரியும், தண்ணி எவ்வளோ போட்டால் இந்த மாவு எவ்வளோ திக்கு வரும் அப்படின்றது தெரியும். அதனால் நான் வந்து
அப்படியே ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஆட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பக்குவமாக பக்கத்துலேயே இருந்து ஆட்டிக்கோங்க. ஏன்னா ஜவ்வரிசி இருக்கிறதுனால அடியில் போய் ஒட்டிக்கும், இந்த கல்லுலெல்லாம் ஒட்டிக்கும். நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த இட்லி இல்லை தோசை சுடும்போது வாய்க்கு வரும் அந்த ஜவ்வரிசிலாம். அதனால் கல்லுலேருந்து கொஞ்சம் ஒட்டுறதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. கொஞ்சம் நேரம் பக்கத்துலேயே இருந்து இதை கொஞ்சம் பக்குவமாக பார்த்து அரைச்சி எடுத்தோம்னா மாவு நல்லாயிருக்கும். இந்த கிரைண்டரில் இந்த இடுக்குலெல்லாம் போய் மாட்டிக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் உங்கள் கிரைண்டர் எப்படின்னு தெரியல, நம்மளதில் வந்து கொஞ்சம் மாட்டிக்கும் சைட்லலாம். ஒரு ரெண்டு வாட்டி சர்வீஸ் பண்ணதால் அது கொஞ்சம் பக்குவம் எனக்கு வரமாட்டேங்குது. அதனால் பக்கத்துலேயே இருந்து ஆட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் தண்ணி தெளித்து நல்லா மாவு ஆட்டிகிட்ருக்கேன். மூடி இருந்தால் மூடி வச்சுருங்க, அதுதான் சேஃபு. இப்போது மாவு அரைச்சி நான் எடுத்துட்டேன். என்ன பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மழமழமழன்னு இருக்கணும். மாவு வந்து நல்லா மழமழன்னு இருக்கணும். அப்போ தான் இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். ஏன்னா இது இட்லி அரிசி கிடையாது, பச்சரிசி நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் மாவு வந்து நல்லா மழமழன்னு ஆட்டி எடுத்துருங்க. உங்களுடைய கையாலேயே அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு சில கை வச்சு கலக்கிறதுக்கு சங்கடப்படுறது, கரண்டியில் கலக்கிறதுன்றது இருக்கும். நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த சூடு தான் இந்த மாவு வந்து நல்லா புளிக்க வைக்கும். இப்போ இந்த மழைக்காலம் இந்த வெயிலும் கம்மின்றதுனால நல்லா அடித்து கலக்குங்க. கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. தேவையான அளவுக்கு மட்டும் வெளியில் வச்சுடுங்க. உங்களுக்கு நீங்கள் அதிகமாக போடுறீங்க அப்படின்னும்போது மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து மொத்த மாவையுமே நான் வெளியே தான் விற்கிறேன். நான் வந்து இதில் உப்பு சேர்க்கலை. ஒரு சிலர் உப்பு போடுவீங்க, உப்பு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மாவு வந்து சீக்கிரமாக பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும், புளிப்பாகிடும் சீக்கிரமே. அதனால் நான் உப்பு போடலை, வெறுமனை மாவு அப்படியே கலந்து ஊற வச்சிடுறேன், மன்னிக்கணும் புளிக்க வச்சிடுறேன். என் கை வளையலில் ஒரு துளி மாவு கூட படலை பாருங்கள். பழக்கத்தில் வர்றது தாங்க. இவ்வளோ வளையல் போட்டுட்டு எப்படி நீங்கள் மாவு ஆட்டுறீங்க, எப்படி பாத்திரம் விளக்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே பழக்கத்தில் வர்றது தான். இப்போது மாவு நல்லா கலந்துட்டேன். கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இரவு முழுக்க மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ காலையில் இந்த மாவு நம்ம எடுக்கும்பொழுது மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போது மாவு நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா புளிப்பாக, அதாவது புளிச்சு நல்லா வந்திருக்கா. இப்போ இதை நாம் கலந்துடலாம். மாவு வந்து திக்காக தான் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணியெலாம் நிறைய விட்டுட்டோம்னா நல்லா புளிப்பாயிடும், மாவு தண்ணியாகிடும், உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது. அதனால் மாவு வந்து தண்ணி சேர்க்காமல் திட்டமாக நான் வந்து கரைச்சி வச்சிட்டேன். காலையில் வேணும் அப்படின்னா மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்து போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நாம் கரைச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் வெறுமனை மாவு தான் நைட்டை புளிக்க வச்சேன். இப்போது நல்லா அந்த மாவை கலந்தாச்சு. கரண்டி விட்டு நல்லா அடி வரைக்கும் கலக்கினா தான் அந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா கலந்து வரும். இப்போது நான் தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்துக்கிறேன். அந்த மீதி இருக்கக்கூடிய நிறைய மாவை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இப்போது கிண்ணத்தில், சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துருக்கேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பாருங்கள், கொட்டாங்குச்சியில் போட்டிருக்கேனா, தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு எடுத்து போட்டிருக்கேன். முழுசாக ஃபுல்லாக உப்பு அந்த கொட்டாங்குச்சியில் போட்டு நம்ம ஈரக்கையெல்லாம் வைக்கும்போது தண்ணி விட்டுட்டோம். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு எடுத்து டெய்லி கொட்டாங்குச்சியில் போட்டு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துட்டேன். இந்த மாவு இந்த திக்கு இருந்தால் போதும், அதனால் எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிலர் வந்து இந்த தட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு விடுவாங்க. நான் வந்து துணி ஈரம் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து நல்லா தட்டில் போட்டுட்டு அதில் வந்து நான் மாவு விட்டுருக்கேன். நான் ஒரே ஒரு தட்டு தான் உங்களுக்கு விட்டு காட்டுறேன் நான். இப்போது எல்லா குழிலையும் மாவு விட்டாச்சு. ரொம்ப வழி வழியாக ஃபுல்லாக விட வேண்டாம், ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். சின்ன சின்னதாக இருந்தால் குழந்தைகள் வைக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதே தெரியாது சின்ன சின்னதாக இருந்தால். அதனால் சின்னதாகவே விட்டுக்குங்க. இப்போது என்னுடைய அடுப்படி சின்னது அப்படின்றதுனால உங்களுக்கு நான் தனித்தனியாக தான் இட்லி தட்டெல்லாம் வச்சு காட்ட முடியுது. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் சூடாகிட்டு தண்ணி
அதில் வந்து தட்டு வச்சுட்டேன், தட்டு போட்டு மூடிட்டேன். இந்த தட்டு ஏன் வச்சுருக்கேன்னா, அந்த ஆவி வெளியில் போகுது இல்லையா, அது மேலே ஒரு குமிழ் இருந்தது, அது உடஞ்சி போச்சு. அதனால் நான் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இட்லி வெந்தாச்சு, இட்லி தட்டில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூடாக மெத்துன்னு எப்படி இருக்குது பாருங்கள், இட்லி வெள்ளையாக இருக்கா. இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன அளவில் நீங்கள் பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, ஜவ்வரிசி ஊற வச்சுட்டு நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் அரைச்சி அதே கன்சிஸ்டன்சியில் மாவு கரைச்சி இந்த மாதிரி இட்லி சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா மென்மையாக வரும், வெள்ளையாகவும் இருக்கும். ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வெள்ளையாக வரும். நீங்கள் இதை தோசை கூட போட்டுக்கலாம், தோசை போடும்போது நல்லா முருகலான தோசையும் கிடைக்கும். இப்போது இட்லியை ஒரு பிளேட்டில் வச்சு குழந்தைக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தேங்காய் சட்னி, உடச்சக்கடல, தேங்காய், ஒரே ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு சட்னி தாளிச்சிட்டு இப்போது இட்லி சட்னி தயார். சரிங்களா, இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.